ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீஹரி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபேன்சி இயரிங் பார்க்கலாம். இது வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இதை சொட்டாச் ரோப்பில் பண்ணுற இயரிங். இது உங்களுக்கு வாஷபிளாக இருக்கும். இது எப்படி நாம் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சொட்டாச் ரோப். இந்த சொட்டாச் ரோப் வந்து எல்லா ஃபேன்சி ஷாப்லேயும் கிடைக்கும், எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சில்வர் கலர் மாதிரி எடுத்திருக்கோம். ஒரு ஸ்டோனு, ஸ்டட் பேஸு, சில குந்தன்ஸ் அண்ட் ஸ்டோன் செயின், கேன்வாஸ், திக் கேன்வாஸ். இது இந்த திக் கேன்வாஸ் வச்சு இந்த இயரிங் நம்ம செய்யலாம். இப்போ சர்க்கிள் டெம்ப்ளேட் வச்சுட்டு நம்ம நம்மளுக்கு தேவையான அளவுக்கான இதை வந்து நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இயரிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதை விட ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரோப் வந்து ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து ஒழுங்காக ஸ்டிக் ஆகாது. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. அதால் ஃபெவி பாண்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபெவி பாண்டு நீங்கள் போட்ட பிறகு உடனே யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் செமி ட்ரை ஆன பிறகு நீங்கள் குந்தனை ஸ்டிக் பண்ணுங்கள். அந்த ரோப்பையும் ஸ்டிக் பண்ணுங்கள். கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் அப்படியே பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அது நம்ம ஒட்டுற போது அந்தளவுக்கு அது நிற்கிறது இல்லை, ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அதால் கொஞ்சம் செமி ட்ரை ஆன பிறகு ஒட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காஞ்சிருக்கு. அதால் கரெக்டாக நம்ம ஒட்டுற இடத்துல அது ஸ்டிக் ஆகும். இப்போ இதை சுற்றி இந்த குந்தனை சுற்றி அந்த நடுவில் வச்சுருக்க ஸ்டோனை சுற்றி நீங்கள் வந்து அந்த டைட்டாக நல்லா டைட்டாக அந்த ரோப்பை சுற்றிக்கோங்க. இந்த ரோப் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது. இப்போ முத இங்கே பார்த்தீங்கன்னா டி நகர்லேயும் கிடைக்குது, பாரிஸில் எல்லா லேஸ் ஷாப்லேயும் கிடைக்கும். சொட்டாச் ரோப்புன்னு யூஸ்வலாக சொல்லுவோம். இங்கே அப்படி கிடைக்கலனா கூட ஃபேன்சி ரோப்புன்னு கிடைக்குது, நீங்கள் அது வாங்கிக்கோங்க. ஒரு அந்த ஒரு கலர் வந்து உங்களுக்கு 70 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக லைட் வெயிட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல அழகாக கலர்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் ஏதாவது டஸ்ட் பட்டுடுச்சு ஏதாவது ஒன்றுனா நம்மளால் வாஷ் பண்ணிக்கவும் முடியும். ஏன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டிக் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த லேஸ் வந்து லேஸ் மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு வந்து நல்ல வாஷிங்க்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்ல ஓரளவுக்கு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி போடுறதுக்கும் பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது ரொம்பவே நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக நல்ல ரொம்ப நாள் வருது. நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நான், உங்களுக்கு நல்லா வருது இந்த ஸ்ட்ரெட். இதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரெட் இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்குது. இது அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பிடிக்குதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டி நான் உங்களுக்கு இதில் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், நேராக பார்க்குறதுக்கு ஃபேன்சியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட இது பண்ண வேணாம். அப்பப்போ அந்த ரோப்பில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபெவி பாண்ட் போட்டுட்டு நல்லா டைட்டாக அதை வந்து சுற்றிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுறச்ச கையில் வந்து அது கண்டிப்பாக படும். அதால் பக்கத்தில் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு அப்பப்போ கையை நம்ம நல்லா அதில் தொடச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அந்த க்ளூவில் அந்த ரோப்பில் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. அதால் கொஞ்சம் அப்பப்போ கையை தொடச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போ நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ திருப்பியும் அந்த கார்னரில் ஃபெவி பாண்ட் போட்டுட்டு நல்லா அதை வந்து அந்த ரோப்பை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த ரோப்பை வச்சு இருக்க பேஸ் ரெடி ஆகிடுச்சு. கார்னர்லாம் நீட்டாக
ஒட்டின பிறகு நல்லா ஃப்ளாட்டாக வச்சு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே அதை ஃப்ளாட் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். நல்லா காஞ்சிருச்சுன்னா தூக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா ஃப்ளாட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு எப்படி வேணுமோ, நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறதோ, ஏதாவது சின்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலே எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபெவி பாண்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயர், இந்த குந்தன் சுற்றி பிங்க் கலர் ஸ்டோன் செயின் வைக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி அந்த கார்னர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு சைட்லெல்லாம் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை ஸ்கேட்டர்டாக வச்சிடலான் இருக்கோம். இப்படி பார்க்குறப்போ அழகாக வருன்றதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒட்டினதெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு கேன்வாஸை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அந்த நம்ம ஒட்டியிருக்கிறத சுற்றி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ஸ்ட்ரட் பேஸ் ஸ்டிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரட் பேஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் கேன்வாஸ் போட போகிறோம். இதே அளவு கேன்வாஸ் ஒன்று திரும்பியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெவி பாண்ட் போட்டு இது ரவுண்டில் வந்து நம்ம சென்டராக அந்த ஸ்ட்ரட் பேஸ் வச்சோம்னா நம்ம காதுக்கு அது சரியாக இருக்காது. அதால் கொஞ்சம் மேல் பக்கமாக நான் ஸ்ட்ரட் பேஸ் வைக்கிறேன். ஏன்னா பெரிய ரவுண்டுங்கிறதால சென்டராக வச்சோம்னா நம்மளுக்கு காதுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கோம். அதால் கொஞ்சம் மேல் பக்கமாக ஸ்ட்ரட் பேஸ் வச்சுட்டு இன்னொரு கேன்வாஸ் கிளாத்தில் ஹோல் பண்ணிவிட்டு ஹெவி பாண்ட் போட்டு இந்த கேன்வாஸையும் அந்த ஸ்ட்ரட் பேஸ்க்கு மேலே ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது பேக் சைடில் நல்ல ஒயிட் கலர் கேன்வாஸ் தெரியறதால ஏதாவது இதுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி கலரில் ஃபேப்ரிக் பெயிண்ட் நம்ம போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து ப்ரஷில் நாம் பேக் சைட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது வந்து நியூ டைப் தான். இது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், யூனிக்காக இருக்கும், அழகாக இருக்கும், லைட் வெயிட். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹெவி பாண்ட் வச்சே எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறதால நல்ல வாஷிங், நல்ல வாஷபிளாக இருக்கும்.
உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சொட்டாச்சி ரோப் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில், பெரிய ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்குது. இது சம் டெய்லரிங் இதில் கூட லேஸ் மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. அதால் சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்குது, டி நகரில் ஷாப்ஸில் கிடைக்குது, அதே மாதிரி பாரிஸ்லேயும் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இயரிங்ஸ், இந்த மாதிரி சொட்டாச் ஜுவல்லரி உங்களுக்கு நிறையா செஞ்சு காமிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய வெரைட்டி இருக்குது, கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வாட்டி ஆரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாமேன்னுட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.